கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எளிய இனிய நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என உளமாற நம்புகிறேன். இந்த காலத்தின் சூழ்நிலை இவ்வாறு உங்களை நான் கேட்க பணிக்கிறது. நேற்றிருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்று கூறும் வண்ணம் அன்றாட செய்திகள் நம்மை கலவரமுற செய்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஊடகம் வழி கேட்கின்ற செய்திகள் மனதை சோர்வடைய செய்கிறது. நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதும் அதே வேளையில் பிறர் நலன் பேணுவதும் இக்காலத்தின் அவசிய தேவை என்பதை உணர்வோம். அரசு தருகின்ற தகுந்த விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் நாம் தவறாது கருத்தில் கொண்டு பின்பற்றி கவனமுடன் வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முகக்கவசம் அணிவது, தனி மனித இடைவெளி, கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அதே வேளையில் அடிக்கடி கிருமி நாசினியை பயன்படுத்துவது போன்ற நம்முடைய அரசு தருகின்ற வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இக்காலத்தில் நம்மை காத்துக்கொள்வோம், அதே போன்று உடன் வாழ்கின்ற பிறரை காத்து இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நாம் மீண்டெழுவோம் என உளமாற வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தின் ஆனந்த விகடன் அதில் உள்ள ஒரு சிறிய கட்டுரை, அதனை தொடக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனுடைய தலைப்பு, இந்த பொட்டலத்திற்குள்ளும் அன்பு இருக்கிறது. இன்றைய காலச்சூழலில் கொரோனா பெருந்தொற்றினால் சிறிது பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தங்களையே தனிமைப்படுத்தி கொண்டவர்கள் என பலர் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய சாலை ஓரங்களில் இந்த ஊரடங்கினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் இருக்கிறார்கள். வேலையை இழந்து வெளியே சொல்ல முடியாமல் வறுமையில் வீட்டில் முடங்கி கிடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இயல்பான வாழ்வை இழந்துவிட்டு மன அழுத்தத்தோடு வாழ்கின்ற பலர் இருக்கிறார்கள். அன்றாட உணவு இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிற சிலர் இருக்கிறார்கள். இவர்களை அடையாளம் கண்டுகொண்டு இன்று தமிழகத்திலும் இன்ன பிற இடங்களிலும் பல்வேறு மக்கள் தங்களுடைய நலத்தை காத்து கொண்டு அதே வேளையில் தங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்து வருவதை இந்த சிறிய கட்டுரை அருமையாக கோடிட்டு காட்டியிருக்கிறது. தலைநகரில் தொடங்கி தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலும் கிராமங்களிலும் இவ்வாறு மன ஓப்போடு முனைப்போடு முன்னெடுக்கின்ற பல நல்ல மக்களை அது அருமையாக வெளிக்கொணர்ந்திருக்கிறது. சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் அங்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் கண்ணில் படாமல் எத்தனையோ பேர் இந்த களம் இறங்கி எளிய மக்களுக்கு உதவி கொண்டிருப்பதை அன்றாடம் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லது கண்டுகொண்டும் இருக்கிறோம். அதில் சிலவற்றை அவர்கள் அங்கு சொல்லி இருக்கிறார்கள். என்னவென்றால், தங்களுடைய குடும்பத்தில் பிறருக்கு சமைக்கின்ற ஆரோக்கியமான அந்த உணவில் பிறருக்கென சில பொட்டலங்களை தயாரித்து அருகில் இருக்கின்ற உணவில்லாத மக்களுக்கு கொடுக்கின்ற சாதாரண பெண்மணிகள் தொடங்கி ஒருவர் இருவர் பத்து நூறு என குழுமமாக பெண்கள் இயக்கமாக உருவாகி ஊடக வழி தொடர்பு கொண்டு இணையதளத்தின் வழி பிறரை தொடர்பு கொண்டு இவ்வாறு தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுகின்ற நூற்றுக்கணக்கான மக்களை அங்கு நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது இந்த கட்டுரையானது. பல்வேறு இயக்கங்களாக கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள். மீல்ஸ் ஃபார் மெட்ராஸ், நலபோஜனம், தாய்மை, அன்பு சுவர், விதைகள் என தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இவ்வாறு சிறிய சிறிய இயக்கங்களாக உருவாக்கியவை இன்று பல மக்களுக்கு கண்ணில் படாத மாந்தருக்கெல்லாம் கருணைக்கரத்தை நீட்டி உள்ளத்தை திறந்து காட்டியிருக்கிறது என்பது நமக்கு வியப்பும் ஓப்பும் அளிக்கிறது. அன்புள்ளவர்களை, அது சென்னை, வேலூர், தஞ்சாவூர், கும்பகோணம், ஈரோடு, தேனி என்று பல இடங்கள், தென்காசி, நாகர்கோயில் என பல இடங்களில் இவ்வாறு மக்கள் தனியாக, குடும்பமாக அல்லது சிறிய குழுமாக அல்லது இயக்கமாக என செய்து கொண்டிருப்பது இக்காலத்தில் பெரும் பேறு, கொடை, கடவுளுடைய கருணை என நான் நினைக்கின்றேன். அவ்வகையில் நாமும் நம்முடைய பங்குகளில் நம் அருகே இருக்கின்றவர்கள் அன்றாட உண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நமக்குள் சோதித்து அறிந்து, இல்லை என்றால்
நம்முடைய வீட்டில் நாம் சமைக்கின்ற பொழுது அந்த ஆரோக்கியமான உணவில் ஒரு சிறிய பொட்டலத்தை அன்போடு உருவாக்கி அந்த மக்களுக்கு நாம் அளிக்க முடியும் என்றால் இக்காலத்தில் கடவுளுடைய ஆசி அபரிவிதமாக உங்களுக்கும் கிடைக்கும் என நான் நினைக்கின்றேன். அது வெறுமனை உணவோடு கலந்து செல்கின்ற அன்பாக இல்லாமல் ஒருவேளை உதவிக்கு யாரும் இல்லை என்று தவித்து நிற்கின்ற மக்களுக்கு என்ன தேவை என்று கண்டுணர்ந்து நாம் நம்மை கடந்து சிலர் அதையும் கடந்து பலராக இணைந்து உதவி செய்வதற்கு முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் இயலவில்லை என்றால் முடிந்தால் ஒரு தொலைபேசியின் மூலம் உங்களுடைய பங்கு தந்தைக்கு இதனை தெரியப்படுத்துங்கள். அவர் வழி மறை மாவட்டம், மறை மாவட்டம் வழி மாவட்டத்திற்கு என நம்மால் இயன்ற உதவியை இவ்வாறு தவித்து நிற்கின்ற தனித்து நிற்கின்ற யாருமில்லாத மக்களுக்கு செய்ய இயன்ற வரையில் நாம் முன்வருவோம் என அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்று திரு அவையானது பெந்தகோஸ்தே எனும் தூய ஆவியாருடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறது. தூய ஆவியார் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை இன்று நாம் தொடர்பாடலில் அருமையாக பாடினோம். வெம்மை தணிக்கின்ற குளிராக, தன்மையில் அவர் வெம்மையாக, உழைப்பில் களைப்பை தருகிறவராக, களைப்பில் நிம்மதியை தருகிறவராக, நம்முடைய ஆற்றாமையில் ஆறுதல் தருகின்றவராக இவர் இருப்பார் என்பதையெல்லாம் நாம் பாடி கொண்டாடினோம், கழித்தோம். அந்த தூய ஆவியாருடைய பெருவிழாவில் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதன்மையாக ஒரு பின்னணியையும் அதனைத் தொடர்ந்து பெந்தகோஸ்தே விழாவில் என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றியும் அதனைத் தொடர்ந்து சில பாடங்களை நம்முடைய வாழ்வுக்கென கற்றுக்கொள்ளலாம் என நான் நம்புகிறேன். முதன்மையாக பின்னணியாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி இராவுணவை தன்னுடைய சீடர்களோடு இணைந்து கொண்டாடினார் என்பது நமக்கு தெரியும். யோவான் நற்செய்தியின் 13 அத்தியாயத்தில் அது துல்லியமாக வெளிப்படுகிறது. நற்கருணையின் இன்னொரு அடையாளமான பணி செய்வது என்ன என்பதனை அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். இது நற்கருணை என்பதே பிறருக்கு பணி செய்வதுதான் என்பதனை தன்னுடைய செயலானால் அவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவரும் போதகருமான நானே உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் பிரிதொருவருடைய காலடிகளை கழுவி பணி செய்ய வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அதைத் தொடர்ந்து அவர் பிரியாவிடை பேருரையை நிகழ்த்துகிறார். காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அந்த சீடர்களோடு தனித்து இந்த ஒரு பிரியாவிடையை சொல்லுகின்ற பொழுது 3 முக்கியமான கருத்துக்கள் அங்கு இடம்பெறுகின்றன. முதன்மையாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அன்பு கட்டளை ஒன்றை தருகிறார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று அன்பு கட்டளையை தருகிறார். நீங்கள் அன்பு செய்வதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என இந்த உலகம் கண்டுகொள்ளும். அன்பு செயலினால் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், என்னுடைய சீடராக இருங்கள். உலகத்தின் எத்திக்கிலும் இந்த அன்பு செயல்களை செய்வதனால் என்னுடைய சீடர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்ற அன்பு கட்டளையை முதன்மையாய் தருகிறார். இரண்டாவது, இந்த சீடர்கள் கலக்கமுற்றிருக்கிறார்கள், பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். தந்தையிடம் நான் செல்ல வேண்டும், இதுதான் கடவுளுடைய திருவுளம் என்று சொல்கிறார். கலங்கி நிற்கிறார்கள், வருந்துகிறார்கள். ஆனால் அவரோ சொல்கிறார், நானோ உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களுக்கென துணையாளர் ஒருவரை தருவேன், அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார், அவரை நான் தந்தையிடமிருந்து கேட்டு அனுப்புவேன், அவர் தூய ஆவியானவர் என்று வாக்குறுதி தருகிறார். இந்த தூய ஆவியானவர் வருவதனால் நான் செய்ததையெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தந்ததையெல்லாம் அவர் நினைவூட்டுவார், காலங்கள் தோறும் உங்களோடு இருப்பார், வழி நடத்துவார், துணிவு தருவார், உறுதியூட்டுவார் என்றெல்லாம் அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிறார் நம் ஆண்டவர் இயேசு. மூன்றாவது, இவர் சொல்வது என்ன? அவர் இறை தந்தையை நோக்கி வேண்டுதலை எழுப்புகின்றார். நான் உம்மோடு இணைந்திருப்பது போல இவர்களும் நம்மோடு இணைந்திருப்பார்களாக என்று சொல்கிறார். என்னை நீர் அர்ச்சித்தது போல உண்மையினால் இவர்களையும் அர்ச்சியும் என்று வேண்டுகிறார். அந்த வேண்டுதலின் உச்சமாக யோவானர் செய்தி 17 அத்தியாயம் 21 இறை வசனத்தில் அருமையாக பதிவிடப்படுகிறது. தந்தையே, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று தன்னை நம்புபவர்களுக்கு மட்டுமல்ல, தன்னை பின்தொடர்கின்ற வருகின்ற சீடர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இறை தந்தையின் பிள்ளைகளாக வாழ்கின்ற எல்லாரும் பிரிவினைகளை கடந்து ஒருமனப்பட்டு ஒன்றாய் வாழ வேண்டும் என்கின்ற வேண்டலை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார். இந்த பின்னணியில்தான் அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார்.
பாடுகளை படுகின்றார், சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்படுகின்றார், உயிர் தழுகின்றார், சீடர்களுக்கு 40 நாட்களாக தோன்றுகிறார், பின்பு அவர் விண்ணேற்றமடைகின்றார். அந்த ஒரு நிகழ்வை விழாவாக கடந்த வாரம் அன்பு மக்களை நாம் கொண்டாடினோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு லூக்கா நற்செய்தியின்படி ஒலிவமலையில் நின்று அவர் கண்முன்பாக விண்ணேற்றமடைந்தார் என்று சொல்லப்படுகிறார். இந்த எருசலேமை விட்டு நீங்காதிருங்கள், நான் வாக்களித்த தூய் ஆவியானவர் வருவார், அதுவரைக்கும் நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், அவர் வந்தபின் நீங்கள் உலகின் கடை இல்லை வரைக்கும் நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக விளங்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும், தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் அனைவருக்கும் திருமுழுக்க வழங்க வேண்டும், சீடராக்க வேண்டும் என்று சொல்லி செல்கிறார். அன்புள்ளவர்களே, ஆண்டவரே இவ்வாறு சொல்லி சென்றதை நினைவு கூர்ந்த நாம் இன்று அவர் சொன்னபடி வாக்களித்த தூய் ஆவியானவர் சீடர்கள் மேல் பொழியப்படுகின்ற அருள் நிகழ்வை இந்த விழாவாக கொண்டாடுகின்றோம். எனவே இந்த பின்னணியை அறிந்த நாம் அது நடந்தது என்ன என்ற அந்த நிகழ்வினையும் சற்று எண்ணி பார்ப்பது சால சிறந்தது என கருதுகிறேன். அதனை அருமையாக லூக்கா தன்னுடைய திருத்தூதர் பணிகள் 2 அத்தியாயத்தில் பதிவிட்டிருக்கிறார். 1 முதல் 11 வரையிலான அந்த இறை சொற்றொடர்களில் சீடர்கள் ஒரே குழுமமாக அவ்வேளையில் குழுமியிருந்தார்கள் என்று அவர் தொடங்குகின்றார். அவர்கள் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு என்ன செய்தார்கள்? ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். 1 கிலோமீட்டர் தொலைதான் அருகாமையில் உள்ள இடம். பெண்களோடும் பிறரோடும் இணைந்து அந்த மேல்தளத்திலே அமர்ந்து இறைவேண்டலில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டபடி தூய் ஆவியானவர் தங்கள் மேல் பொழியப்படுகின்ற நாளுக்காக ஆவலோடு காத்திருந்தார்கள். அன்னை மரியாவும் உடனிருந்து தேற்றுகின்றார், ஆற்றுப்படுத்துகின்றார், ஆறுதல் தருகின்றார், துணிவையும் தருகிறார். இந்த அன்னை மரியாளோடு இணைந்திருந்த அந்த பொழுதில்தான் தூய் ஆவியானவர் அவர்கள் மேல் பொழியப்படுகின்றார். என்ன நிகழ்கிறது? பேர் இறைச்சலை போன்று கொடுங்காற்று வீசியது. அது அவர்கள் இருந்த அறையை நிரப்பிற்று. அப்பொழுது பிளவுண்ட நாவுகளாக நெருப்பு போன்று அவர்கள் மேல் இறங்குகிறது. இப்பொழுது அவர்கள் தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். எனவே தூய் ஆவியினால் தூண்ட பெற்று வெவ்வேறான மொழிகளில் அவர்கள் பேசியதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறார். இவ்வாறு அவர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேசியதை உலகத்தின் எத்திக்கில் இருந்து வந்திருந்த மக்கள், யூத மக்கள் கேட்க தொடங்கினார்கள். வெவ்வேறு மொழியை பேசியவர்கள், வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்தவர்கள், ஆனால் இவர்கள் பேசிய மொழியை தங்கள் மொழியில் கேட்டு அதிசயித்து வியந்து நின்றார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். இது எப்படி என்று கேள்வி எழுப்பினார்கள். இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா? படிப்பறிவற்றவர்கள் ஆயிற்றே, எப்படி வெவ்வேறு மொழிகளில் இவர்கள் பேசுகின்ற மொழியை நாமே கேட்கிறோம் என்று சொன்னார்கள். புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் அவர்கள் இது எப்படி என்று கேள்வியினால் ஒருவேளை மது மயக்கத்தில் இவர்கள் பேசுகிறார்களோ என்று கிண்டலும் பேசினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பேதுரு துணிவோடு எழுந்து நின்று அவர்களுக்கு பேருரை ஆற்றத் தொடங்குகிறார். இதுதான் அன்று நிகழ்ந்த நடந்த ஒரு நிகழ்வு என்று நம்மால் சொல்ல முடியும். பெந்தகோஸ்தி விழா என்பது ஏற்கனவே யூதர்கள் கொண்டாடிய விழா. பாஸ்கா விழாவுக்கு பிறகு ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்கள் உண்டு அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற நினைவை கொண்டாடிய பிறகு ஏறத்தாழ 50 நாட்களுக்கு பிறகு அறுவடை பெருவிழாவை கொண்டாடினார்கள். இது நன்றியின் பெருவிழா. கடவுள் தந்த அறுவடைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற விழா. அந்த ஒரு புதிய தொடக்கத்தை, ஆண்டவர் தந்த அறுவடையை கொண்டாடுகின்ற நன்றியின் விழாவை அந்த நாளில்தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியாரை இவர்கள் மேல் அனுப்புகின்றார். அன்புள்ளவர்களை, இதுதான் அன்று நடந்தது என்றால் இந்த ஒரு புனிதமான விழா நமக்கு தருகின்ற பாடங்கள் என்ன என்று கேட்டு பார்க்கலாம். முதன்மையாக அன்று சீடர்கள் மேல் பொழியப்பட்ட தூய ஆவியினால் அவர்களில் ஒரு மாற்றத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசுவுடைய சாட்சிகளாக வெளிவந்தார்கள். இதுவரை அடங்கியும் முடங்கியும் அச்சத்தோடு நடுங்கியும் இருந்தவர்கள், அறைக்குள்ளே பயந்து இருந்தவர்கள் இப்பொழுது துணிவோடு வெளியே வந்து நாங்கள் ஆண்டவருடைய சாட்சிகள் என்று சொல்கிறார்கள். பேதுருவும் பேரூரை ஆற்றுகின்ற பொழுது 2வது அதே அதிகாரத்திலே 32-33 இறை வசனத்தில் நாம் பார்ப்பது போல துணிவோடு இந்த ஆண்டவரை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால்
தந்தையாம் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார், அவருடைய உயிர்ப்புக்கு இதோ நாங்கள் சாட்சிகள் என்று துணிவோடு அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். இது அவர்களுக்குள் நடந்த மாற்றம், ஆண்டவர் ஆவியினால் ஆள்கொள்ளப்பட்டமையினால், அவர் தூண்டியதனால் நாங்கள் சாட்சிகள் என்று துணிவோடு சொல்லுகின்ற ஒரு மாற்றம், அகமாற்றம் அவர்களுக்குள்ளே நிகழ்ந்தது. அன்புமிக்கவர்களே, இதனால் என்ன நிகழும்? இனிமேல் இந்த ஆண்டவருக்கு சாட்சிகள் என்பதனால் அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கவும் படுவார்கள், அவர்கள் அதிகாரிகளுக்கு முன்னே இழுத்துச் செல்லப்படுவார்கள், விசாரணை செய்யப்படுவார்கள், சிறையில் தள்ளப்படுவார்கள், ஏன் சிரச்சேதமும் செய்யப்படுவார்கள், தீக்கிரையாக்கப்படுவார்கள், சிலுவையில் அறையப்படுவார்கள், அவர்கள் குத்தி கொலை செய்யப்படுவார்கள், நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். எல்லாம் அவர்கள் அறிந்ததுதான். ஆனால் தூய ஆவியார் ஆட்கொள்வதனால் அவர்கள் துணிவோடு எவற்றையும் சந்திக்கின்ற ஒரு மாற்றத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்று நம்மால் துணிவால் சொல்ல முடியும். எனவேதான் திருத்தூதர் பணிகள் இனிமேல் வருகின்ற இடமெல்லாம் இவர்கள் சாட்சிகளாக எடுத்து இயம்பியதையும் சான்று பகிர்ந்ததையும் அதனால் நேரிட்ட இன்னல்களையும் அதை கொண்டு அவர்கள் கண்டு மகிழ்ச்சியையும் இதை கண்டு தொடர்ந்து அவர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கெல்லாம் திசைகளுக்கெல்லாம் பயணப்பட்டு ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டிருந்ததையும் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எனவே முதன்மையான பாடம், தூய ஆவியாரால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா, நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேனா என்று கேள்வி எழுகிறார். ஆட்கொள்ளப்பட்டிருந்தால் நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் மாற்றம் பெற்றவர்களாய் அச்சம் தவிர்த்து சான்று பகிர்ந்து கொண்டே இருப்போம். அந்த ஆண்டவர் இயேசு எதை செய்தாரோ அதனை நீங்களும் நானும் செய்ய துணிவோம். அவருடைய மனநிலையை கொண்டு நாம் பயணப்படுவோம், வாழ்ந்து காட்டி கொண்டே இருப்போம். ஆண்டவர் இயேசுவை போல சென்ற இடமெல்லாம் நன்மைகளையும் நலன்களை ஒன்றையே நாம் செய்து கொண்டு இருப்போம். இறை தந்தையுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருப்போம், இறை ஆட்சியை அறிவித்துக் கொண்டே இருப்போம், அந்த பணிகளை நாம் தொடர்ந்து முடுக்கிவிட்டுப்பட்டு கொண்டே இருப்போம், அதனை ஆற்றுவதில் மகிழ்ச்சி கண்டு கொண்டே இருப்போம். இது முதன்மையான பாடம். சீடர்களைப் போல நாமும் தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டு நாம் இயேசுடைய சாட்சிகளாய் மாற வேண்டும். இரண்டாவது, இந்த விழா நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், அன்புமிக்கவர்களே, நாம் இயேசு இயக்கமாய் இயேசு சமூகமாய் உருவாக வேண்டும். அந்த இயேசு இயக்கங்களையும் சமூகங்களையும் இந்த உலகில் உருவாக்கவும் வேண்டும். இதுதான் தூய ஆவியார் நமக்கு தூண்டுகின்ற அடுத்த பாடமாக இருக்கிறது. திருத்தூதர்கள் இவ்வாறு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் அவர்கள் இந்த இயேசு இயக்கத்தை உருவாக்க தொடங்கினார்கள். அதை இரண்டாம் அத்தியாயம் பேதுரு பேரூரை ஆற்றிய பிறகு என்ன நிகழ்கிறது? நம்பியவர்களெல்லாம் திருமுழுக்கு பெறுகிறார்கள். சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களும் திருமுழுக்கு பெறுகிறார்கள். 3000 மேற்பட்ட மக்கள். அடுத்து என்ன? இவர்கள் தனித்தனியாக தங்கள் வீட்டிற்கு சென்றாலும் அவர்கள் இயேசு இயக்கமாக இணைந்து வருகிறார்கள். அதனை அருமையாக லூக்கா 2வது அத்தியாயத்தில் 42-44 வரையிலான இறை வசனங்களில் பதிவு செய்கிறார். அவர்கள் திருத்தூதர்கள் கற்பிப்பதில் கேட்பதில் நிலைத்திருந்தார்கள். நட்புறவில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அன்றாடம் ஆலயத்தில் குழுமி வந்தார்கள். அவர்கள் இறைவேண்டல் செய்தார்கள். அப்பங்களை பிட்டு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் நடுவில் தேவையில் உழன்றோர் யாருமே இல்லை என்கிற நிலையில் பிறரோடு அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு அவர்கள் பொது உடைமை சமூகமாக இருந்தார்கள். அவர்களுக்கு அனைத்தும் பொதுவாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இயேசு இயக்கத்தின் தன்மை. ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்கள் செய்கின்ற பணிகள், அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பற்றி உரையாடி கொண்டே இருப்பார்கள், நட்பு பாராட்டுவார்கள், தோழமை கொண்டாடுவார்கள், அவர்கள் இணைந்து ஆலயத்தில் வந்து ஆண்டவரை புகழ்வார்கள், இறைவேண்டல் செய்வார்கள், அப்பத்தை நிறைவாக பகிர்ந்து கொள்வார்கள், தங்களிடம் எது இருக்கிறதோ இல்லாதவரோடு பகிர்ந்து கொண்டு அவர்கள் மன மகிழ்ச்சி அடைவார்கள், அனைத்தையும் பொதுவாக கொண்டிருப்பார்கள். நான் பிறரை சார்ந்தவன், பிறரும் என்னை சார்ந்திருக்கிறான் என்ற எண்ணத்தில் ஆண்டவர் இயேசுடைய இயக்கமாக சமூகமாக அவர்கள் உருவாகி கொண்டிருப்பார்கள். இதைத்தான் பவுலடியார் இன்றைய 2வது வாசகத்தில் அருமையாக குறிப்பிடுகிறார். கலாத்தியர் கழுதை திருமுகம் 6வது அத்தியாயம் மிக அருமையான ஒரு பகுதி. ஆண்டவர் ஆவியினால் இயக்கப்படுகின்ற மக்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் ஊனியல்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இனிமேல் அவர்களுக்கு சட்டம் என்பது உட்பட்டவர்கள் அல்ல.
அதையும் கடந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்கள். ஊனியல்புக்கு உட்பட்டவர்கள், இந்த உலகின் இச்சைகளுக்கெல்லாம் உட்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் பரத்தமை, காமவெறி, களியாட்டம், பிரிவு மனநிலை, சண்டை சச்சரவு, பொறாமை, கட்சி மனப்பான்மை இவைகளெல்லாம் கொண்டு செயல்படுவார்கள். அங்கு பில்லி சூன்யம் இருக்கும், சிலை வழிபாடு இருக்கும், கீழ்த்தரமான செயல்கள் இருக்கும். இது தூய ஆவிக்கு உட்பட்டது அல்ல, அது மாறாக ஊனியல்பு இச்சைக்கு உட்பட்ட வாழ்வு என்று சொல்கிறார். ஆனால் தூய ஆவிக்குரிய வாழ்வு 22வது இறைவசனத்தில் அருமையாக சொல்வார், அது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், தன்னடக்கம். இதே போன்ற தூய ஆவியுடைய கனிகளை பெற்ற மக்களாக வாழ்வார்கள். ரோமியருக்கு எழுதி திருமுக 8 அத்தியாயத்தில் சொல்வார், இவர்கள்தான் இறை தந்தையே தந்தையே அப்பா என்று அழைக்கின்ற உரிமை பெறுகின்ற மக்களாக இருப்பார்கள். இதுதான் இயேசு இயக்கத்தில் வாழ்கின்ற மக்களுடைய பண்புகள், தன்மைகள். நம்முடைய இறை சமூகங்கள், நம்முடைய குடும்பம், நாம் இணைந்து வருகின்ற நம்முடைய அன்பியங்கள், நாம் இணைந்து வருகின்ற நம்முடைய திருத்தூது கழகங்கள், நாம் இணைந்து வருகின்ற நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய பங்கை வழிநடத்துகின்ற பங்கு அருள்பணி பேரவைகள், அதையும் கடந்த நம்முடைய பங்கு என்கின்ற இயேசு இயக்கமான இறை சமூகம், இத்தகைய அன்பிலே, மகிழ்ச்சியிலே, அமைதியிலே, பரிவிலே, பொறுமையிலே, நன்னயத்திலே, தன்னடக்கத்திலே எல்லாம் வாழ்கிறதா என்று கேள்வி எழுகிறது. வாழ்ந்தால் அது இயேசு இயக்கம், அது இயேசுடைய சமூகம். இதில் நாம் முதலில் உருவாக வேண்டும். அதைத்தான் தூய ஆவியார் நம்மில் தூண்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். அவ்வாறு செய்கின்ற பொழுது எப்படி அந்தியோக்கிய திருச்சபையில் பவுலும் பர்னபாவும் இந்த வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது பிற மக்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்களோ, கிறிஸ்துவை வாழ்கிறார்கள், கிறிஸ்துவை போல வாழ்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்று பெயர் தந்தார்களோ, அதே போலந்து சூழ்ந்து வாழ்கின்ற மக்களும் நாம் இவ்வாறு வாழ்கின்ற பொழுது, தூய ஆவிக்கேற்ப வாழ்கின்ற பொழுது, இயேசு இயக்கமாக வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று இனம் கண்டுகொள்வார்கள். நம்மை போல பிற மக்களும் வாழ துணிவார்கள். இது 2வது பாடம். 3வது இந்த பெருவிழா தருகின்ற பாடம் என்ன? அது மிகச்சிறந்த பாடம். இன்று பிரிவினைவாதம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தங்களிடம் மட்டும்தான் உண்மை இருக்கிறது என்ற எண்ணம் சிலரிடம் வலுத்து கொண்டிருக்கிறது. இதனால் பன்மைத்துவத்தை பாராட்டாத ஒரு பண்பு பெருகி கொண்டிருக்கிறது. சுயநலம் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. சொல்லப்போனால் பன்மைத்துவம் அழிந்து கொண்டிருக்கிறது, அல்லது மக்களுடைய அல்லது மொழியுடைய இனங்களுடைய தனித்தன்மைகள் எல்லாம் இன்று மழுங்கடிக்கவும் அழிக்கப்பட்டும் கொண்டிருக்கிறது. எது பெரும்பான்மையோ அதுதான் முதன்மை என்பது முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய வாழ்வும் அவருடைய கலாச்சாரமும் அவருடைய பழக்க வழக்கங்களும் எல்லாம் இன்று அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மரபுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். இவ்வகையில் தூய ஆவியானவர் சொல்வது என்ன? உண்மை எங்கிருந்தாலும் அவர் அந்த முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார். இதுதான் ஆண்டவர் இயேசு சொன்ன அருமையான சிந்தனை. எங்கு உண்மை இருக்கிறதோ அதை கண்டுகொள்ளுகின்ற திறந்த மனநிலையை தருவது தூய ஆவியார். முன்பொரு காலத்தில் நூற்றாண்டளவாக இந்த கத்தோலிக்க திரு அவையும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தது? மீட்பு என்பது எங்களில் மட்டும்தான் இருக்கிறது, திருச்சபைக்கு அப்பால், திரு அவைக்கு அப்பால் இந்த மீட்பு கிட்டாது என்று தங்களுக்குள்ளேயே கடவுளை அடக்கி வைப்பதற்காக விரும்பியது. தங்கள் கடவுள், இந்த கடவுளின் மீட்பு இருப்பதனால் இங்கு மட்டும் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. இன்று இந்த கடவுள் அனைவருக்குமானவர் என்ற பார்வை இருக்கிறது. நம்முடைய கடவுள் அனைவருக்குமானவர். அப்படி என்றால் அந்த கடவுளுடைய தன்மையும் கடவுளுடைய பண்புகளும் எங்கெல்லாம் காண கிடைக்கின்றனவோ அங்கெல்லாம் அந்த கடவுளை இனம் கண்டுகொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இயேசுவும் தன்னுடைய சீடர்களை தன்னிடம் வந்து, உம்முடைய பேரால் இவர்கள் பேயோட்டுகிறார்கள், ஆண்டவரை தடுப்போமா அல்லது வானத்திலிருந்து கந்தகத்தை இறக்குவோமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். திறந்த மனநிலை இல்லை. பிறரிடம் நல்லவை இருக்கும் என்று ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள்தான். நன்மைகள் எங்கு நடக்கின்றனவோ அங்கு அந்த ஆண்டவரை நாம் கண்டுகொள்ளுகின்ற மனப்பக்குவம், திறந்த மனநிலை வேண்டும். இதை 2 வத்திக்கான் சங்கம் அருமையாக சொன்னது. பிற சபைகளோடு உள்ள உரையாடலில் அது கண்டுகொண்டது. பிற சமயத்தோரோடு கொள்ள வேண்டிய உறவில் அது கண்டுகொண்டது. என்ன சொன்னது? எங்கெல்லாம் உண்மையுடைய இந்த தன்மை விதைகள்
காண கிடக்கின்றனவோ அங்கு ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், அதை கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் தூய் ஆவியானவர் அந்த முழு உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துகிறார். அந்த உண்மை என்ன? கடவுள் அனைவருக்குமானவர். நம் கடவுள் அனைவருக்குமானவர் என்றால் அவர் நம்மை கடந்தும் பிற சமயங்களில், பிற சபைகளில், அல்லது சபைகளையும் சமயங்களையும் சாராத நன்மக்களில், அவர்கள் செயல்களில் தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த உண்மையின் கதிர்களை, விதைகளை நாமும் கண்டுகொண்டு அவர்களோடு இணைந்து அந்த கடவுள் விரும்புகின்ற சமூகத்தை, நல் உலகத்தை, இறையாட்சி சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அழைப்பையும் ஆவியானவர் தருகிறார். ஏனென்றால் அவர் பன்மைத்துவத்தின் ஆவியானவர். அவர் எல்லா இடமும் இயங்குகின்றவர். காற்றைப் போல அவர் அடி வீசிக்கொண்டே இருப்பவர். காற்று எங்கிருந்து வருகிறது என தெரியாது, எங்கு செல்கிறது என தெரியாது என ஆண்டவர் இயேசு நிக்கதேமுக்கு சொல்லுவது போல இந்த ஆவியின் தன்மையும். அவர் உண்மையில் வழிபட வேண்டியவர். எனவே அந்த ஆவியை நாம் பிறரிடமும், பிற இயக்கங்களிடமும், பிற மனிதர்களிடமும் நன்மை எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கும் கண்டுகொள்ள வேண்டும் அன்பை மிக்கவர்களே. இது மூன்றாவது பாடம். இப்பாடங்களை கொண்டு இந்த விழாவினை நாம் திறம்பட கொண்டாடுவோம். நாம் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மக்களாய் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாய் திகழ்வோம். நாம் நல்ல இயேசுடைய இறை சமூகமாய், இயக்கமாய் வாழ முயல்வோம். நற்பண்புகளை இனிதே வளர்த்துக் கொள்வோம். நாம் நம்மையும் கடந்த மக்களில் நன்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து இறை ஆட்சி சமூகங்களை உருவாக்குவோம். அங்குதான் ஆவியானவர் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார், நம்மை இயக்கியும் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவோம், தூண்டப்படுவோம், அதனால் நற்செயல்களை தொடர்ந்து ஆற்றுவோம். அன்பினால் இந்த அகிலத்தை ஆட்கொள்வோம். ஆமென். மன்றாடுவோம். அன்பு மக்களை, செய்வதறியாது திகைத்து நிற்கின்ற இச்சூழலில் நம்முடைய பார்வையை ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மலைகளை நோக்கினேன், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லுகின்ற திருப்பாடலுக்கு ஏற்ப, ஆண்டவரே உம்மேல் மட்டுமே நம்பிக்கை கொண்ட மக்கள் நாங்கள் உம்மை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்புகின்றோம். இந்த உலகம் அனைத்தும் பயந்து முடங்கிக் கொண்டிருக்கிற இக்காலச்சூழலில், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் யாரிடம் செல்ல முடியும் என தவித்து நிற்கின்ற காலச்சூழலில், மருத்துவர்களும் முன்கள பணியாளர்களும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற இக்காலச்சூழலில், எம் நடுவே வாழ்கின்ற மக்கள் தங்களிடம் உள்ள நல்குணங்களை பயன்படுத்தி நல்லதை பிறருக்கு செய்கின்ற இக்காலச்சூழலில், பிறர் வாழ்வுக்காக தங்களை இழந்து கொண்டிருக்கின்ற நன்மக்கள் வாழ்கின்ற இக்காலச்சூழலில் நாங்கள் உம்மை நோக்கி எம்முடைய பார்வையை திருப்புகிறோம். உள்ளத்தில் கவலைகள் மண்டி கிடந்தாலும், கதறி அழுது கொண்டிருந்தாலும், ஆற்றாமையினால் ஆறுதலை தேடிக்கொண்டிருந்தாலும், எங்கு எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது மீண்டெழுவோம் என்ற எண்ணம் வலுத்து கொண்டிருந்தாலும் உம்மை நோக்கி எம்முடைய பார்வையை திருப்புகிறோம். நீர் எங்களை காத்திடுவீர் என உறுதியாக நம்புகிறோம். இந்த காலத்தின் அறிகுறியில் வழியாக எங்களோடு நீர் உரையாடுகிறீர், உம்மை வெளிப்படுத்துகின்றீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, காலங்கள் கடந்து செல்கின்ற போது மன அழுத்தத்தினால் இன்று கவலைப்படுகின்றவர்கள், வீட்டில் முடங்கி விடுகின்றவர்கள், வறுமையினால் வாடியும் வதங்கியும் நிற்கின்ற மக்கள், நோயினால் துவண்டு விழுகின்றவர்கள், தங்கள் உற்றார் உறவினரையும் உதவி செய்வோரையும் உபகாரிகளையும் இழந்து நிற்கின்ற மக்கள் யாவருக்காகவும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். சிறப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களும் விரைவில் நலம் பெறச் செய்தருளும். இந்த நோய் எங்களை விட்டு அகன்று அனைத்து மக்களும் இன்புற்று வாழ்கின்ற நற்சூழலை எங்களுக்கு விரைவில் உருவாக்கி தார். நாங்கள் உமக்குரியவர்கள், உம்முடைய அன்புக்குரியவர்கள், அன்பு மக்கள். எனவே உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் மேல் கனிவு கொள்ளும், கருணை காட்டும். நாங்கள் யாவரும் இந்த ஒரு சூழலிலிருந்து விரைவில் விடுதலை பெறுவதற்கு உம்முடைய தூய ஆவியாரவரை எம் நடுவே அனுப்பியருளும். அவருடைய இயக்கத்தினால் நன்மையானது, நலமானது, நற்பண்புடையது எல்லாம் எம்முடைய சமூகத்தில் மீண்டும் மீண்டும் பொங்கி எழுவதாக. இதனால் நாங்கள் காட்டுகின்ற நற்பண்பினால் பிறர் நலமடையவும், பிறருக்காக நாங்கள் இந்த ஜபங்களினால் அவர்கள் புது வாழ்வு பெறவும்,
எம் நடுவில் எவரையும் இழந்து விடாது. பிறரையும் காப்பதற்கு நாங்கள் துணை நிற்பதனால் அவர்கள் வாழ்வை நாங்கள் பேணி காப்பதும் அன்றாடம் எம் நடுவில் நிறைவேறச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, எங்களை நாங்கள் காத்து கொண்டு பிறரையும் காக்கின்ற நல்ல எண்ணத்தை தாரும். எம்முடைய குடும்பத்தில் நலமாக வாழ்கின்ற வரத்தை தாரும். இந்நாட்களில் இணைந்து நாங்கள் வேண்டுவதற்கான அருளை எங்களுக்கு தாரும். நாங்கள் வாழ்கின்ற எம்முடைய பங்கிலும் எங்களை தற்காத்து கொண்டு பிற மக்களுடைய தேவைகளை அறிந்து உதவிடுகின்ற நல்ல மனதை தாரும். எம் நடுவே நோயிற்றுக்கின்றோரை கவனிக்கின்ற கனிவான பார்வையையும் உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். அன்பு அன்னையே, இறைவனுடைய தாயே, தூய ஆவியினால் முழுமையாக நிரப்பப்பட்டவர் நீர். அந்த ஆவியினால் ஆள்கொள்ளப்பட்டவர் நீர். சீடர்களோடு அமர்ந்திருந்து அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர் நீர். அதை உம்முடைய வாழ்வினால் செயல்படுத்தியவர் நீர். அதே ஆவியானவரை இன்று ஆண்டவரிடமிருந்து எங்களுக்கு பெற்றுத்தாரும், பரிந்து பேசும். அந்த ஆவியானவரினால் நாங்கள் நல்லவற்றையே பேசவும் நல்லவற்றையே செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எம்முடைய சமூகமும் நன்மையினால் நிறைந்த தூய ஆவியுடைய சமூகமாக நாளுக்கு நாளாக உருமாறிட நீரை எங்களுக்காக என்றும் உம்முடைய திருமகனிடம் பரிந்து பேசுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு மக்களே, இந்த நாளும் வர இருக்கின்ற நாட்களும் அமைதியும் அன்பும் நலமும் தருகின்ற நாட்களாக அமைய வாழ்த்துகின்றேன். நம்மை நெருக்குகின்ற இந்த நெருக்கடிகள், ஊரடங்குகள், அதையும் கடந்த இந்த தொற்று விரைவில் நம்மை விட்டு நீங்குவதற்கு அனைவரும் இணைந்து வேண்டுவோம். அதையும் கடந்து நலமாக வாழ்வோம். பிறரையும் நலமாக வாழ்வதற்கான சூழலை நாமே உருவாக்குவோம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.